பாரதேனச்ச மகதாண வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே வியாசராக அவதரித்த விஷ்ணுவுக்கு வணக்கம் யாரொருத்தர் ஐந்தாவது வேதமாகக் கொண்டாடப்படும் மகாபாரதத்தை செய்தாரோ அந்த மகானுக்கு வணக்கம் பாரதத்தில் விதுரர் திருத்தராஷ்டனுக்கு எத்தனையோ நீதிகளை தர்மங்களை உபதேசிக்கிறார் திருத்தராஷ்டிரன் தன் மகன்களுக்காக நாடு முழுவதையும் சேர்த்து வைத்துவிட வேண்டும் பாண்டவர்களுக்கு இல்லை என்று சொன்னாலும் சரி அதை தவறான வழியில் சூதாட்டத்தின் மூலம் ஜெயித்தாலும் சரி அவர்களுக்கு நாட்டை இல்லையாக்கி விட வேண்டும் தன் புதல்வர்களுக்கே அனைத்து சொத்தும் வேணும் பதிமூன்று ஆண்டுகள் முடிந்த பிற்பாடே பாண்டவர்கள் வெளியே வந்தார்கள் விராட்ட நகரத்தில் சண்டை மூண்டது துரியோதனன் துரோணர் பீஷ்மர் கரணன் முதலானோர் அந்நாட்டினுடைய பசுமாடுகளை கவர்ந்து கொண்டு ஓடினார்கள் அதை எதிர்ப்பதற்கு ஆறும் வருகிறார்களா என்று பார்க்க அர்ஜுனனே வந்தான் எப்ப இவன் அர்ஜுனன்னு நாம அறிந்து கொண்டோமோ அப்ப அஜாதவாசத்தின் சட்டம் மீறப்பட்டது ஓராண்டு முடிவதற்குள் இவர்களை கண்டுபிடித்து விட்டோம் என்று துரியோதனன் மாறுதட்டினான் அப்போதே கிருபாச்சாரியரும் பீஷ்மாச்சாரியரும் சொன்னார்கள் கணக்கு பார்த்துத்தான் தர்மபுத்திரன் அர்ச்சுனனை அனுப்பியிருக்கிறான் அவர்கள் கணக்கு பார்க்காமல் இருக்கவில்லை இத்தனை நாட்கள் முடிந்துவிட்டன அவர்கள் பேசியதன்படி நடந்து கொண்டார்கள் அதனால் துரியோதனா தப்பா கணக்கு போட்டு கொக்கரிக்காதே என்று பீஷ்மர் எடுத்து கூறினார் ஆனால் தான் தோன்றித்தனமான ஒரு கணக்கை கொடுத்து இப்படி பார்த்தால் அவர்கள் கண்டிப்பா ஓர் ஆண்டுக்குள் வெளியே வந்து விட்டார்கள் அவர்களை கண்டுபிடித்து விட்டோம் என்று கூறினான் ரெண்டிரெண்டு நாலு என்று சொல்லலாம் புரிய வைக்க முற்படலாம் ஆனால் இரண்டு மிரண்டும் கூட்டினாலது மூன்றுதான் என்று யாரேனும் பிடிவாதம் பிடித்தால் யார் அவர்களுக்கு நல்லதை எடுத்துரைக்க அதுதான் துரியோதனனுடைய நிலைமை அவன் நினைத்துக் கொண்டான் ஓராண்டு முடியவில்லை என்று ஆனால் ஓராண்டு முடிந்துவிட்டதுன்னு அறிந்த பிறவாவது திருத்தராட்டனாவது சரியானது எடுத்துரைத்திருக்க வேண்டாமா அவர்தானே அரசர் நீ தவறாக பேசுகிறாய் ஓராண்டு முடிந்தது நாட்டை பிரித்து கொடு என்று சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் அப்படி சொல்லாமல் தன் மகன்களுக்கே நாடு கிடைக்க வேணுங்கிறதுக்காக எல்லா தப்புகளையும் ஏத்துக்கொண்டான் திருத்தராட்டர் ஆதலால் தான் தற்போது துன்பப்படுகிறான் இதெல்லாம் எதனால நடந்தது தர்மத்தை மீறினபடியால் தர்மத்தை மீறி வெறித்தனமாக மொத்த சொத்து நம்ம கிட்டத்தான் இருக்கணும் என்று நினைத்துக்கொண்டால் கொண்டால் என்ன சுவாமி பண்றது ஏதோ சொத்துல ஆசை பணத்துல ஆசை அதனால தப்பு பண்ணிட்டார்கள் என்று சொல்றதுக்கு இல்லை தர்மத்தை மீறிவிட்டோமானால் அப்ப தவறு பெருமான இடத்துல போயிடுறது சொல்லு ஒரு ப்ராப்ளம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் நாம சால்வ் பண்ணலாம் அதை எஸ்கலேட் ஆகி மேலப்படுத்த மேலதிகாரிக்கு தெரிஞ்சு அப்புறம் இருக்கிறச்சே நாம சரிவர நடத்தும் தர்மத்தின் படி ஏதற்கும் ஆசைப்படாமல் லக்ஷ்மிய லக்ஷ்மி தேவியாக பார்த்து மென்மையாக கையாண்டால் இருப்பாள் ஆனா அதிருத் நீ இப்ப தவறாக கையாளுகிறாய் ஒரு வருஷம் முடிஞ்சாலும் ஒத்துக்கம் இருக்கிறாய் அறக்கு மாளிகையில் வைத்து அழிக்கை பார்த்தாய் அப்போதே குலவதுவான திரௌபதிக்கு அவமானத்தை ஏற்படுத்தினாய் இது தெய்வத்தளவுக்கு புகார் எடுத்து இனிமே சுலபத்தில் நிற்காது இப்ப கடைசி வாய்ப்பு மறுபடியும் தெய்வமே பாண்டவ தூதனாக வரப்போகிறான் கண்ணன் வரப்போகிறான் அப்போதாவது நாட்டை பிரித்து கொடுப்பதாக ஏற்றுக்கொள் சின்ன அளவு பகுதியான கொடுப்பதாக ஏற்றுக்கொள் மறுத்துவிட்டால் லட்சுமி லக்ஷ்மி உன்னிடத்தில் இருக்க மாட்டாள் நீ அவளை மென்மையாக கையாளவில்லை மேலும் லக்ஷ்மிக்கு என்ன கோபம் மென்மையான பாண்டவர்களிடத்துல போய் இவன் இப்படி மூர்க்கத்தனமா நடந்து நிட்டானே ஏற்கனவே ஒரு மூர்க்கன் அவனிடத்துல இப்ப நம்ம மூர்க்கத்தனமா நடந்து நட்டா கூட போனா போறது இதுக்கு அது சரியா படுத்தலாம் ஒருத்தர் ரொம்ப மென்மையானவர் சாது வேதத்தை மீறி செய்ய மாட்டார் தர்மத்தை மீறமாட்டார் அவரை பிடித்த அடித்து பொடைத்து நான் ஏதானு பண்ண போனால் அவருக்கு சக்தி இருக்காது அவர் எதிர்க்க மாட்டார் ஆனா அவருக்குள் அமர்ந்திருக்கும் தெய்வம் அந்த பகவான் பார்த்துட்டு சும்மா இருக்க போறது இல்லையே அதனால தான் திருத்தராட்டராணி ஜாகிரதையாரு ஒற்றுமையை குலைக்காதே என்று பலவிதத்துல சொல்லி பார்த்தார் தர்ம தேவத்தை லோகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த தேவதை அப்படி இருக்கிற பேசாம இருப்படா ஒரு திருடத்துல பக்தி இருக்கு சாதுவான தன்மை இருக்கு இப்படி இருந்துட்டாலே கண்டிப்பா தர்ம தேவதை சூழ்ந்து கொண்டு காக்கும் அப்படி இருக்கிறதா கண்ணுக்கு பார்க்கறச்சே அவ கட்டப்படுறாப்புல தோணும் நம்ம சரி அவளை உதைக்கலாம் அவளை நன்னா காட்டி கொடுத்து நினைப்போம் அது நடக்கவே நடக்காது அப்படி போய் பாண்டவால தப்பா எட போட்டு அவர்கள் ஏதோ பேசல உன்னை எதிர்த்து பேசல இன்னும் கையில கத்தி வில்லு அம்பு எடுக்கல எடுக்கலேங்கிறதுக்காக அவர்களை மேலும் மேலும் உதைக்காதே நாளைக்கு கண்ணன் பார்த்து சும்மா இருக்க மாட்டார் கடைசியில் இவர்களுக்கா ஜெயிக்கிற சாமர்த்தியம் இல்ல பீஷ்மரையோ துரோணரையோ எதிர்த்து அர்ஜுனன் நிச்சயமா ஜெயித்திருக்க முடியாது இதை பரீட்சித்து அர்ஜுனனுடைய பிள்ளையனுடைய பிள்ளை அவனே சுகாச்சாரியரிடத்தே பாகவத புராணத்தில் கூறுகிறான் என் தாத்தாவெல்லாம் எங்க ஜெயிச்சிருக்கிறது பீஷ்மர் எப்படிப்பட்ட வீரர் மகாரதி துரோணர் எப்படிப்பட்டவர் இவர்களை எல்லாம் அர்ஜுனனோ தர்மபுத்திரனோ ஜெயித்திருக்க முடியாது பின் அவர்கள் ஜெயித்ததற்கு காரணம் கண்ணன் திருவடிகளை பற்றி இருந்தார்கள் ரெண்டே காரணம் ஒன்று திருத்தராஷ்டம் நடந்துண்ட தப்பான விதம் அதுவே இவர்கள் ஜெயிக்கிறதுக்கு காரணமாயிடுச்சு இப்ப நாம ஜெயிக்கணும் நாம தோக்கணும்னா அது புறத்தியார் இடத்துல இல்ல ஒரு விளையாட்டு விளையாடுறோம் வச்சுங்க யார் மிஸ்டேக் பண்றாலும் அப்பதான் ஸ்கோரே கிடைக்கும் டென்னிஸ் ஆடின்னு இருக்காளா நான் தப்பா எடுத்தேன்னா எனக்கு எதிர்கட்சிக்கு பாயிண்ட் கிடைச்சிட போறது இப்ப பந்து ஒண்ணு தப்பா போட்டா போருக்கு போட போறது ஷாட் ஒண்ணு தப்பா அடிச்சா கேட்ச் பிடிச்சிட போறா அப்போ நாம சரியா பண்றதுங்கிறத விட தவறா எப்ப பண்றமோ அப்ப மிஸ் ஆறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தோக்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி திருத்தராட்டா நீ சரியா நாட்டாண்டதெல்லாம் ஒரு பக்கம் இப்ப தப்பாக ஆளை பார்க்கிறாய் இந்த ஓரொரு தவறும் எதிராளிக்குத்தான் நன்மையாக போய் முடியும் அதை போல தவறு செய்யாதே விட்டு கொடுத்து வாழ பழகிக்கோ அவர்களுக்கு என்ன வெறும் பக்தர்கள் ஏதோ ஞானம்னு பேசுவா தர்ம சிந்தனை மாறமாட்டா தர்மத்தை கண்டாலே தர்மபுத்திரனுக்கு பயம் இவ நம்ம ஓங்கி உரத்த குரலில் நான் தான் உனக்கு பெரியப்பன் சிற்றப்பன் நான் சொல்றபடி கேளு கண்டிப்பா நீ எனக்கு நாட்டை கொடுத்துரு உனக்கு வேண்டாம் நாடு என்றா கூட தர்மபுத்திரன் ஆமாம்னு இசைந்து போய்விடுவார் போயிடுவாரேங்கிறதுக்காக நாம் அப்படி சொல்ல போனால் பக்கத்தில் இருக்கிற கண்ணன் பார்த்துட்டு போறதில்லை அவன் வெறுமனே இருப்பனா அவன் தூண்டிவிட்டு விட்டு கண்டிப்பா தான் எதற்கு அவதரித்தானோ அந்த அவதாரத்தை நடத்தியே போவான் பகவான் அவதரித்தது உலகத்தினுடைய பாரத்தை தீர்ப்பதற்காக அசுரர்கள் ராட்சசர்கள் மனுஷர்களிலே தீயவர்கள் இதை இத்தனை பேராலே லோகம் தவித்து போய் கிடக்கிறது இவர்களை அழிப்பதற்கே வேண்டி தேவரக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டன் அன்ன பலம்பப்போய் அங்கோர் ஆய்குளம் புக்கதும் காண்டலின்னி வணந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் ஈண்டு நான் அலத்தப் பெற்றேன் எனக்கென்ன இகலுளதேனு அம்மாழ்வாருடைய போஷன் பகவான் பிறந்ததே பூபாரன் தவிர்ப்பதற்காக மகனுருவர்க்கல்லாத மாமேனி வண்ணன் அந்த மாயக்கண்ணன் அறியாததே நீ பண்ணிட போறாய் நீ என்னமோ எல்லாரையும் விடுறதா நினைச்சிருக்கே உன் உள்ளும் புறமும் வியாபித்து பகவான் இருக்கிறான் அவன் என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கார் அதனாலே சாதுக்களிடத்தில் அபசாரப்படாதே பகவானே சொல்றார் வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லவக பிரியோகி ஞானினா அத்தியர்த்தமகம் சச்சமம பிரியாக ஓரோரு ஞானியம் அர்ஜுனா எனக்கு ஆத்மாவை போலே சாஸ்திரம் சொல்றது உலகத்துல அனைவருக்கும் பகவான் ஆத்மா அவர்தான் தலைவர் டு ஆனா பகவான் சொல்றார் அந்த மகாஜானி பக்தன் தான் எனக்கு ஆத்மா அவன் ரொம்ப சாதுவா இருப்பான் அர்ஜுனா அவன் ஆறும் தப்பா நடத்த பார்த்தால் பலசாலிகள் சாதுவை அடிக்க பார்த்தால் நான் பார்த்து கொண்டிருப்பதில்லை என் பக்த நடத்த யார் அபச்சாரப்பட்டாலும் அதை ஒரு நாளும் நான் பொறுத்து கொள்வதில்லை வராக பெருமாள் பூமாதேவி நடத்த உபதேசிக்கிறார் நமாமி வசுந்தரே பத்மகோட்டி சத்தேனாபி ந கஷமாமி வசுந்தரே அதனால நாம ஓரோரு குடும்பத்திலயும் ஜாகிரதையா இருக்கணும் யாரோ ஒருத்தரிடத்துல தப்பா நடந்துட்டுமா அவர் பரமபக்தர் அருந்து உள்ள இருக்கிற பெருமானுக்கு கோபம் வந்துடுத்து நம்ம வாழ்க்கை அப்புறம் ஆபத்து தான் நரக்கமா போடாதா அதனால யாரிடத்திலையும் அபசாரப்படாமல் அவர் சொத்து காசப்படாமல் இகழ்ச்சியாக பேசாமல் அவர்களை பத்தி உள்ளும் புறமும் தப்பாகவே நினைக்காமல் வாயாலோ மனத்தாலோ செயலாலோ எதுலயும் தப்பு பண்ணாமல் வாழ வேண்டும் திருத்ராட்டா நீ தவழரிக்கிறாய் எடுத்து கூறுகிறேன் நீ பண்ற காரியம் ஒற்றுமையைக் கொலைக்க போறது அப்படி நடந்து கொள்ளாதே என்று கூறுகிறான் இப்ப இந்த கடைசி மூணு ஸ்லோகங்கள் அதோட இந்த அத்தியாயம் முடிய போறது தார்த்தராஷ்ட்ராஹ பாண்டவான் பாலயந்து பாண்டோகோ சுதாக தவ புத்திராஞ்ச பந்து ஏக லோக குரவோலோகாரியாக ஏக காரியாக ஜீவந்து ராஜன் சுகின சமத்தாக உன்னுடைய பிள்ளைகளும் பாண்டவனுடைய பிள்ளைகளும் சுகமே வாழ்க்கும் ஓம் பிள்ளைகள் சுக்கமா இருக்கணும் பாண்டு புத்திரர்கள் துக்கமடையணும்னு நினைக்காதே எல்லாரும் நன்னா இருக்கணும் நினை நமக்கு தோணு இதெல்லாம் இந்த காலத்துக்கு கவைக் கொதவுமா சுவாமி சர்வே ஜனா ஹா பவந்தூ எல்லா ஜனங்களும் நன்னா இருக்கட்டும்னு நினைக்கலாமான்னா கண்டிப்பா நினைக்கலாம் எந்த காலத்துக்கு இந்த வாக்கியம் ஒத்து போகும் நினைச்சா எவ்வளவு ஆனந்தமா இருப்போம் தெரியுமோ எல்லாரும் நன்மையோட இருக்கட்டும் எல்லாருமே நன்னா இருக்கட்டும் ஒரு குடும்பத்தில் இருக்கிற அத்தனையும் ஒருத்தர் நம்மள கத்திய தூக்கின்னு அடிக்க வந்தவரா கூட இருக்கட்டும் ஒருத்தர் நம்மை தகாத வார்த்தைகளாக வெஷவரா கூட இருக்கட்டும் எல்லாரிடத்திலையும் வேண்டுகோள் யாரும் நன்னா இருக்கணும்னு தான் நினைக்கணும் நினைச்சு விட்டோம்னா பகவான் நம்ம நன்னா இருக்கணும்னு நினைச்சு விடுறார் நாம நாம நன்னா இருக்கணும்னு நினைச்சு பயன் இல்லை நம்மால முடியுமோ முடியாதோ ஆனா எவ்வுலகத்துக்கும் சுவாமி சர்வஜன் சர்வசக்தன் உலகத்தையே நடத்துகிற பகவான் அனைத்து சொத்துக்கும் அதிபதி அப்படி இருக்கிறவர் நாம நன்னா இருக்கணும்னு நினைச்சு நட்டாரனா நமக்கு அப்புறம் என்ன குறை வரப்போகுது அவர் நினைவுதானே நமக்கு முக்கியம் உன்மனத்தால் என்ன நினைந்திருந்தாய் இடவந்த எந்த பிரானேனு திருவங்கியாழ்வார் சாதிக்கிறார் இவள் திறத்து என் செய்திட்டாய் இவள் திறத்து என் நினைந்திருந்தாய் இவள் திறத்து என் நாய் என்று நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார் நம்ம ஒத்தொத்தரை பத்தியும் பகவான் என்ன நினைக்கிறான் முக்கியம் அவர் நம்மையும் படைச்சிருக்கார் புறத்தியாரும் படைச்சிருக்கார் ஒத்தருக்கொத்தர் விட்டு கொடுத்து வாழறதுக்காக படைச்சிருக்கார் திருத்தராஷ்டிர குமாரர்களெல்லாம் பாண்டு புத்திரர்களை காப்பாற்றட்டும் பாண்டுபுத்திரெல்லாம் ஒம்பிள்ளைகளை காப்பாத்தட்டும் ஒம்பிள்ள பாண்டு புத்திரும் பிரிக்காதே இவர்கள் அவரை காப்பாத்தட்டும் அவர்கள் இவர்களை காப்பாற்றட்டும் ரெண்டு பேருக்கும் நண்பர்கள் ஒன்னார் இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் பகைவர்களும் ஒன்னா இருக்கட்டும் ஒத்தருக்கொத்தர் பகைவர்களா இருக்க விட்டுடாதா இருவரையும் ஒன்று கூட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு பகைவனா இருக்கட்டும் யார் ஒற்றுமையை குலைக்கும் எவனும் பகைவனாக இருக்கட்டும் நாட்டுக்கு தவறிழைக்கும் எவனும் பகைவனாக இருக்கட்டும் இவர்கள் ஒத்தருக்கொத்தர் கூடாது சுக்கினாக சமர்தாக இவர்கள் சமிருத்தியோட இருக்கட்டும் செழிப்போட நாட்டு இருக்கட்டும் இவா ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தது என்ன ஆகும் மேடிபூத கௌரவானீனம் குருகுலம் அஜமீட பார்த்தான் பாலான் வனவாச பிரதப்தான் கோபாயஸ்வ ஸ்வம் யசஸ்தாத்த ரக்ஷன் பாண்டவர்களையும் காப்பாத்து அதனால் உன் பெயரையும் காப்பாற்றிக் கொள் அவர்களை நீ காப்பாத விட்டுட்டேர் கட்டுப்படும் அவர்களை காப்பாற்ற வேண்டும் அவர்கள் வனவாசத்தாலே நொந்து போயிருக்கிறார்கள் வருஷம் காட்டில் வாழ்ந்து கட்டப்பட்டு தவிச்சிருக்கா இப்பதான் அவர்களுக்கு நீ பால்வார்க்க வேண்டும் இப்போது அவர்களுக்கு நன்மை செய்வாய் இப்போதைக்கு குருகுலம் முழுக்க உன் வசத்துல தான் இருக்கு இன்னும் நீ தான அரசன் அப்படிங்கிற நினைப்பு உனக்கு இருந்ததுனால் இப்போது நல்லது செய்வதற்கு பார்

கூட பிறந்தவனுடைய மகன்களுக்கு நீ காப்பாத்தன உறவையும் விட்டு கொடுக்கற மக்களையும் விட்டு கொடுக்கற தப்பு பண்ணிடாதே ஒற்றுமையை குலைக்காதே கடைசியாக சந்தத்ஸ்வ கௌரவ மாதேந்தரம் ரிபவஹ பிரார்த்தையந்து உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒற்றுமையை குலைத்து இது எப்ப கிடைக்கும்னு கழுகுகள் போலே நரிகளைப் போல விரோதிகள் காத்திருப்பார்களே அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதே தத்தராஷ்டிரா இந்த குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை கொலையுமா ஆறானு ரெண்டு பேருக்கு சண்டைய மூட்டி வச்சுட்டு நாம குளிர் காயலாமா என்ன சில பகைவர்கள் காத்துருப்பா அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஓரஹத்திகளுக்குள்ளே நாத்தனாருக்குள்ளே மாமியார் மருமகளுக்குள்ளே இவர்களுக்குள்ள சண்டையை மூட்டிட்டு நாம அதுல லாபத்தை அடையலாமான்னு பத்த பேர் காத்து அவர்களுக்கு வாய்ப்பே கொடுத்துடக் கூடாது நமக்குள் நாம் ஒத்தருக்கொத்தர் உள்ள உட்காண்டு பேசி தீர்த்துக்கணுமே தவிர அதை விட்டுட்டு வெளியாருக்கு இங்க வாய்ப்பு கொடுக்கலாமா சத்தே ஸ்திதாஸ்தே நரதேவ சர்வே துரியோதனம் உலகத்துல எல்லாரும் இருக்கணும் இப்போது துரியோதனுக்கு நல்லதை எடுத்துரைப்பாய் அவனை அவனிடத்தே நிறுத்துவாய் அவன் எப்படி இருந்தால் நாட்டுக்கு நன்மையோ திருத்தராஷ்டிரா அத்தை செய்யப்பார் தவற விட்டு விடாதேன் என் உயர்ந்த கருத்தை தெரிவிக்கிறார் அத்தோடே இந்த அத்தியாயம் முடியறது இனிமே நாம அடுத்த நாள் சந்திக்கும் போது இன்னும் ரொம்ப ஆச்சரியமான கருத்துகள்லாம் சொல்ல போறா சுவயம்புவ மனு உபதேசம் பண்ணிருக்கார் யாரெல்லாம் சொர்க்கத்தை போல சுகம் அடையலாம் யாரெல்லாம் இன்னென்னது பண்ணா நரகத்தை போல துக்கத்தைத்தான் அடைவார்கள் சொல்லப்போறார் காத்திருந்து கேட்போம்